இந்த தடவை தேமுதிக கூட்டணியை பற்றி கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாலே தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கும்போது நாகரிகமான ஒரு பதிலை சொன்னார் நாங்கள் ஏற்கனவே இருக்க கூட்டணி எங்களுக்கு போதும்னு நினைக்கிறோம் புதிதாக இந்த முயற்சி எங்களுக்கு தேவையில்லைன்னு வெளிப்படையாட்டு ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை முன்னெடுப்பு தான் அது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எதை எடுத்தாலும் நம்முடைய கூட்டணி தோழமையாக இருக்கின்றவர்களை அவங்க என்ன இருக்காங்களோ ஒத்த கருத்து நாங்கள் வந்து தனித்த பெரும்பான்மைக்கு விட கூடுதலாக இரண்டு தொகுதியிலோ மூன்று தொகுதியிலோ மட்டும் வெற்றி பெற்றிருந்தால் அல்லது ஒரு அஞ்சு தொகுதியோ பத்து தொகுதியிலோ வெற்றி பெற்றிருந்தால் பாஜக எங்கள் எம்எல்ஏக்களை அவர்கள் வசம் இழுக்கக்கூடும் அந்த சிக்கல் எங்களுக்கு இருக்குது அதனால் நாங்கள் கூடுதலான மிகப்பெரிய அளவிலான ஒரு பெரும்பான்மை பலம் எங்களுக்கு தேவைப்படுகிறது நூற்றி பதினெட்டு இருந்தால் போதும் ஒரு நூற்றி இருபது ஒன்றோ கூட திமுகவுக்கு சிக்கல் தான் வேலை நானூற்றி பத்து ரூபாய்க்கு உள்ளது எண்ணூற்றி நாற்பது ரூபாய்க்கு இருக்குது அப்போது உதவாத அரசு முப்பத்தி நாலு ரூபா பெட்ரோலுக்கு ஸ்டேட் கவர்மெண்டே வரி போடுது அதை குறைக்காத இந்த அரசு தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் திருச்சி மாநாட்டில் ஒரு உரிமை தொகையாக ஆயிரம் ரூபா நான் கொடுக்க அப்படின்னு சொன்ன உடனே அவசரமாக பதட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றத மக்கள் நம்பல எல்லாருக்கும் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேர்களுக்கும் ஒரு செல் கொடுப்பேன் நாங்கள் கொடுத்தாங்களா பால் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பேன்னாங்க இன்றைக்கி ஐம்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தேழு ரூபா பால் சென்னையில் இன்றைக்கி ஒரு லிட்ரு நாற்பது இருபத்தஞ்சி ரூபா எல்லாேருக்கும் கொடுப்பண்ணாங்க யாருக்காக கொடுத்தாங்களா அறுபது வயசுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் பேர் உங்களை இலவச பயணம் கொடுத்தாங்க சொன்னாங்க யாருக்காக கொடுத்துருக்காங்களா ஆக அவங்களுடைய வாக்குறுதிகளை மக்கள் நம்ப மாட்டாங்க என் தம்பி சீமா பை அம்மையார் சசிகலாட்டை அப்படின்னா அமமுகவும் ஏடிஎம்கேயும் நீங்கள் இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன நோக்கம் என் தம்பிகிட்டருக்கு உள்ள அப்போ ஏடிஎம்கே வரணும் ஏடிஎம்கே வரணும்னா ஏடிஎம்கே கூட்டணி வரணும் பாஜக வரணும் அப்போ அந்த நோக்கம் இருக்கா நீங்கள் இப்போ தூத்துக்குடியில் பதிமூணு பேரை குறிபார்த்து சுடுறக்கூடிய ஒரு ஆட்சி அப்போ என் அந்த ஆட்சியை என் தம்பி சீமான் அதை ஏற்றுக்கொள்கிறாங்களா இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அன்புமணி எல்லோரும் கொண்டு கொடுத்தாங்க பட்டியல் நாங்கள் கொண்டு பட்டியல் கொடுத்தோம் அப்போ இந்த ஊழலை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களா என் தம்பி இவ்வளவு நம்ம மூத்த பத்திரிகையாளர்கள் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் இல்லை இந்திய அளவில் உலக அளவில் உள்ள அரசியல்களை எல்லாம் அவங்க மனதில் வச்சு அறிந்து புரிந்து தெரிந்து தெளிவாட்டு பேசக்கூடியவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே கள நிலவரத்தை யதார்த்தத்தை அப்படியே வெளிப்படுத்துகிறாங்க அவங்க வந்து யாருக்காகவும் சாய்ந்து பேசக்கூடிய ஆட்கள் இல்லை அவங்க ரெண்டு பேருடைய கடந்த கால வரலாறுகளை நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசுகிறாங்க தான் எந்த அரசியலுக்காக இருந்தாலும் உண்மையை உள்ளபடி இதான் நிலவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ரொம்ப தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க என்னொன்று நீங்கள் திமுக வந்து அதிக இடத்துல நிற்கணும் அப்படிங்கிறது அச்சமாக அப்படிங்கிறது அச்சங்கிறதே இல்லை நீங்கள் பா நாடாளுமன்ற தேர்தலில் தாராளமாக தான் எல்லாருக்கும் இடம் ஒதுக்கி கொடுக்கப்பட்டது காங்கிரஸுக்கு பத்து இடம் கொடுக்கும்போது கூட பல மீடியாக்களில் டிவிகளில் பெரிய டிபேட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏடிஎம்கே அஞ்சு தான் கொடுத்தாங்க அப்போது ஏடிஎம்கே வலுவாக இருக்குது நீங்கள் வந்து திமுக வந்து பத்து கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொன்னாங்க அப்போ எப்போ எந்த தேர்தலில் யாருக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவாட்டு முடிவெடுக்கக்கூடிய ஆள் தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைவர் கலைஞரோடு இருந்தவர் மூத்த பத்திரிகையாளர் சோலே அவர்கள் கூட ஐயா ரெண்டு பேருக்கும் தெரியும் துணை முதல்வராக ரெண்டாயிரத்தி ஆறு முதல் பதினொன்று வரை இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம காமராஜர் அரங்கத்தில் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் கூட்டி வச்சு பேசி ஒரு முடிவு சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு அரிய தலைவர் ஒரு புதிய வரவு மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் தமிழக அரசியலுக்கு கிடைத்த ஒரு புது தலைவர் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தல் கூட்டணியையும் அவங்க ரெண்டு பேரும் அதை தான் சொன்னாங்க ரொம்ப நாகரிகமாட்ட அந்த கூட்டணியை முடிவு பண்ணாங்க பல சந்தர்ப்பங்களில் கூட்டணிகள் திமுக அதிமுகம் கூட யாரையாவது ஒருவரை இங்கே இழுக்கணும் அங்கே தள்ளணும் அப்படிங்கிறது நிலைப்பாடாட்டை வச்சுருப்பாங்க இந்த தடவை தேமுதிக கூட்டணியை பற்றி கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாலே தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கும்போது நாகரிகமான ஒரு பதிலை சொன்னார் நாங்கள் ஏற்கனவே இருக்க கூட்டணி எங்களுக்கு போதும்னு நினைக்கிறோம் புதிதாக இந்த முயற்சி எங்களுக்கு தேவையில்லைன்னு வெளிப்படையாட்டு ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை முன்னெடுப்பு தான் அது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எதை எடுத்தாலும் நம்முடைய கூட்டணி தோழமையாக இருக்கின்றவர்களை அவங்க என்ன இருக்காங்களோ ஒத்த கருத்து இங்கே இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கவங்க அவங்கள வெறுமே மத்திய மாநில அது ஓகே திருப்பா என்னோடய கேள்வி வந்து நூற்றி எழுபது இடங்கள் அப்படிங்கிறது இப்போ டேரெக்டாக நீங்கள் ஏடிஎம்கேவை பெரும்பாலான இடங்களில் எதிர்கொள்கிறீங்க இதில் இப்போது தொண்ணூறு விழுக்காட்டிற்கு அதிகமாக நீங்கள் நேரடியாக அஇஅதிமுக மோதக்கூடிய இடங்கள் அப்படின்னு வருகின்ற பொழுது பல அமைச்சர்களுடைய தொகுதிகள் நீங்கள் பல உடல் குற்றச்சாட்டுகளில் ஒரு பக்கம் வைக்கிறீங்க அமைச்சர்கள் மீது ஆனால் பல அமைச்சர்கள் தங்கள் தொகுதிகளை மிகச்சிறப்பாக வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற இன்னொரு பார்வையும் இருக்கிறது அப்போது அந்த மாதிரி தொகுதிகளிலெல்லாம் அமைச்சர்களை நேரடியாக திமுக எதிர்கொள்ளும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிட்டிங் மினிஸ்டர்ஸை அது திமுகவிற்கு ஒரு சிக்கலாக இருக்குமான்னு கேட்குறேன் இன்னொன்று நீங்கள் ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க மத்திய அதிக அதிகாரம் அவர்கள் கைவசம் இருக்கிறது பெரிய அளவில் பணத்தை அவங்க இறக்குவாங்க மாநிலத்திலேயே அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க இதெல்லாம் சேர்த்து பார்க்கின்ற பொழுது இந்த நேரடி போட்டியை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை திமுகவுக்கு இருக்குதான்னு கேட்குறேன் திமுகவுக்கு தானே அந்த வலிமை இருக்கிறதுனால தானே நாங்கள் ஓடி ஒழியாமல் அவங்கள எதிர்த்து நேரடியாக நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியமான கட்சினால் திமுக தான் அந்த அடிப்படையில் தான் அந்த வாய்ப்பை தலைவர் இப்போ நம்ம நம்ம தேர்தலில் யாரெலாம் எந்தெந்த தொகுதிக்கு யாருங்கிறது என்ன வெளிப்படுத்தலை அப்படி வரும்போது பெரும்பாலும் ஏடிஎம்கேயை எதிர்க்கக்கூடிய நிலையில தான் இருப்பாங்க எம்னா மத்திய அரசு மாநில அரசு இரண்டாவது எளிதாட்டை அவங்கள நம்ம கணக்கு போட முடியாது பீகாரில் உள்ள ஸ்ட்ராட்டேஜ் மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இங்கேயும் தான் அவங்க பண்ணிகிட்டுருக்குறாங்க எனக்கு கூட தெரிஞ்ச அளவில் ஒரு கட்சி தலைமையை அணுகி ஒரு பெரிய தொழிலதிபர் இரநூத்தி முப்பத்தி நாலு இடத்துலேயும் நீங்கள் போய் நில்லுங்க ஒரு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஐந்து சி வச்சு உங்களுக்கு தந்துடுது அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடி கொடுத்த ஒரு நிலை கூட எனக்கு அது வெளிப்படையாட்டு தெரிஞ்சிருந்தாலும் இதை நான் ஊடகத்தில் யாருன்னு சொல்ல விரும்பலை கேட்டால் யார் கேட்டாலும் கூட உண்மையை சொல்லக்கூடிய அளவுக்கு இது நடந்த சம்பவம் அப்போ மத்திய அரசு பல ஆயிரம் கோடி ரூபாய்களை வச்சுக்கிட்டு இரநூறுக்கு மேற்பட்ட எம்எல்ஏ எம்பிக்களை இதுவரை கொள்முதல் பண்ணியிருக்காங்க அந்த அடிப்படையில் கட்சிகளை எல்லாம் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து எல்லா கட்சிகளும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கரெக்டான புள்ளிக்கு வந்துட்டீங்க நாங்கள் வந்து தனித்த பெரும்பான்மைக்கு விட கூடுதலாக இரண்டு தொகுதியிலோ மூன்று தொகுதியிலோ மட்டும் வெற்றி பெற்றிருந்தால் அல்லது ஒரு அஞ்சு தொகுதியோ பத்து தொகுதியிலோ வெற்றி பெற்றிருந்தால் பாஜக எங்கள் எம்எல்ஏக்களை அவர்கள் வசம் இழுக்கக்கூடும் அந்த சிக்கல் எங்களுக்கு இருக்குது அதனால நாங்கள் கூடுதலான மிகப்பெரிய அளவிலான ஒரு பெரும்பான்மை பலம் எங்களுக்கு தேவைப்படுகிறது நூற்றி பதினெட்டு இருந்தால் போதும் ஒரு நூற்றி இருபது வந்தோ கூட திமுகவுக்கு சிக்கல் தான் இல்லை நீங்கள் அந்த சிக்கலை திமுகவில் வராது அப்படின்னா கொள்கை ரீதியாட்டு சித்தாந்த ரீதியாட்டு சமூக அளவில்

அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறைக்கு உடனே பயந்து அச்சத்தில் பொருள்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்காக அவங்க குடும்ப உறுப்பினர்களே வேண்டாம் ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ரகம் அதே போல் தமிழ்நாட்டில் இருந்தால் கூக்க செல்வம் அவர்கள் போனாங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு முப்பது ஏக்கர் நிலம் ஒரு குடும்பத்துக்குரிய சொத்தில் பத்து ஏக்கர் நிலத்தை இவர் தவறுதலாட்டு உள்ளே போய்

எங்கேருந்தோ இயக்குவார் பல பேர் அதில் இருக்க மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே இப்போ சீமான எடுத்துக்கிட்டாக்கி மகாராஷ்டிராவில் போய் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவங்க போய் வேலை செய்யிருக்காங்க அதே போல் மக்கள் நீதி மையம் சூரப்பா எவ்வளோ பெரிய தமிழகத்தினுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சமூக நீதியாகவும் பல விஷயங்கள் பொதுவாக எப்பவுமே சொல்லுவாங்க ரெண்டு விஷயம்தான் நீ சீமான பற்றி பேசும்போது நான் குறிக்கணும்னு நினைச்சேன் நீங்கள் வேறு வேறு பாசிட்டிவ் அதுவும் சொல்ல போகிறீங்கன்னு நினைச்சேன் ரெண்டு விஷயம் தான் பொதுவாக நான் சொல்லுவேன் அமர்வில் இல்லாத கட்சிகளை பற்றி விமர்சனம் வைப்பது அப்படிங்கிறது நாகரிகமாக இருக்காது ஏன்னா பதில் சொல்றதுக்கு அவங்க இல்லை இதில் பதில் சொல்கிறது இல்லை பரவாயில்ல பட் அவங்க இருக்குங்க சொல்லலாம் நான் மாற்றிக்கலாம் நான் மாற்றிக்கிறதேன் இல்லை அவங்க இல்லை இல்லை அது சரி இல்லாத மாற்றிக்கிறது அதே போல கூட்டணிங்கிற வரும்போது இப்போ வந்து திமுக அதிமுகவை தாண்டி மனிதநேய மக்கள் கட்சி அதில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு அதில் இருக்கக்கூடிய சரத்குமார் அவர்கள் ஏடிஎம்கேட சுமூக உறவு ஒருபோதும் காண்ற இல்லை கடைசி நேரத்தில் ஒரு நாள் சசிகலா அம்மையாரை பார்த்துட்டு அடுத்த நாளே அவங்க வந்து மனிதநேயத்தில் சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு சில சந்தேகங்கள் ஐயங்கள் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இவங்களை எல்லாத்தையுமே இயக்குறது இப்போ டார்ச் லைட்டுக்கு செல்லு போடுறது பிஜேபி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே போல அமமுகவை எடுத்துக்கிட்டாங்க சார் தான் அதுக்கு குக்கருக்கு கேஸ் கொடுக்கதே பிஜேபி தான் கொடுக்கு அப்போ இவங்க மூணு கட்சிகளுமே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டெல்லாம் பின்புலத்தில் அவங்க இருக்கதா சொல்கிறாங்க எல்லாருமே இப்போ நீங்க அமமுகவை எடுத்துக்கிடுங்க அவங்க அவங்க யாருமே இல்லை திராப்பா அதனால நம்ம அது குறித்து நான் நீண்ட தூரம் போக முடியாது அவங்க இருந்தாங்கன்னா அதை அனுமதிக்கலாம் நம்ம பேசலாம் விவாதிக்கலாம் அரசு சார்ந்த நிர்வாகம் சார்ந்த விவாதங்களை நீங்கள் எப்போ வேணாலும் வைக்கலாம் அது 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 பிரச்சனை இல்லை ஆனால் கட்சி சார்ந்த விவாதங்களை வைக்கின்ற பொழுது அவங்க இருந்தால் தான் சரியாக இருக்கும் நான் முதல் சுட்டு பார்த்து எடுத்துக்கிறேன் அதாவது அவங்க நம்ம ஐயா ஜென்ராமையா சொல்லும்போது ரொம்ப தெளிவாக சொன்னாங்க ஒரு நன் வாய்ப்பான ஒரு சூழல் உருவாகியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஒரு நல்ல வாய்ப்பு அப்ப நல் வாய்ப்பு எப்போ வரும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தொடர்ந்து அவங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இந்த ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க அவ மேல ஒரு நம்பகத்தன்மை ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கிறது அது எல்லாத்தையும் சொன்னாங்க அதுக்கு இப்ப நீங்க ரெண்டு எஸ் சிபிஐயும் நீங்க சொல்லும் அதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க பாத்தீங்களா அவங்க ரெண்டு பேரும் அந்த அமைப்பில் உள்ளவங்களா இருந்தாலும் அந்த மக்களுக்கு யார் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கட்சி இல்லாத பட்சத்தில் தான் அவங்க கூட போவாங்களே தவிர அப்படி ஒரு கட்சி இங்கே இருக்கிறனால திமுக கூட்டணி இருக்கிறனால அந்த வாய்ப்பு இல்லை இரண்டு கட்சிகள் மீதும் கோபம் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருப்பாங்க இல்லையா அதை அறுவடை செய்வதற்கு அந்த இரண்டு கட்சிகள் மீதும் விமர்சனம் மீது வெளியில் நிறைய இந்த வாட்டி அலையன்ஸ் இருக்குது நீங்கள் திரு ஷாம் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி நாம் தமிழர் மற்ற கட்சிகள் நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அப்புறம் மக்கள் நீதி மையம் இந்த அணி இருக்குல்ல இது உங்களுக்கு வர வேண்டிய அரசுக்கு எதிரான மனநிலை கொண்டவருடைய வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுல்ல இல்லை நீங்கள் அது ஒரு பக்கம் வெளிப்பட வெளிப்படையாக தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் இருந்தாலும் இன்னொரு பிரச்சனையை நீங்கள் பார்க்கணும் எம்ஜிஆர் இல்லை ஜெயலலிதா இல்லை இந்த கட்சி வந்து இன்றைக்கி ஏடிஎம்கே அப்படிங்கிறத வந்து இது வந்து ஈபிஎஸ் கட்சி இது ஓபிஎஸ் கட்சின்னு சொல்லி ஒரு ஒத்த தலைமையோ ரெட்ட தலைமையோ ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல இல்லை ஒன்று கூட்டணி அமைப்பில் ஏற்கனவே இருந்த கூட்டணிகள் இன்னும் ஒரு சாதாரண தமாக உட்பட தேமுதிக உட்பட ஒரு கூட்டணி செட் ஆகாத ஒரு நிலையில் இன்றைக்கி தே வேட்பாளர்களை அறிவித்து அவங்க அந்த நிலையில் இருக்காங்க உள்ளுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வெளியே உள்ள கட்சிகளுக்கு உள்ள கூட்டணி உள்ளுகளே இபிஎஸ் ஓ பல பிரச்சனைகள் அமமுக வெளியே வந்தாச்சு ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலிருந்து பல தோல்வி ஏற்பட்டிருந்தாலும் மிக குறைந்த வாக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு புள்ளி ஏழு சதவீத வாக்கு பெற்று மிகப்பெரிய பின்தங்கிய நிலையில் அது இருக்கு அவங்கள நம்ம சேக்தா சொன்ன மாதிரி எங்களுக்கு நாங்க நிறைய நலத்திட்டங்கள் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கோவிட் காலத்தில் மக்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க ஒரு குடும்பத்துக்குனே தலைவர் மு க ஸ்டாலின் போது அப்போது எதையும் கொடுக்காத இந்த அரசு சிலிண்டர் விலை நானூற்றி பத்து ரூபாய்க்கு உள்ளது எண்ணூற்றி நாற்பது ரூபாய்க்கு இருக்கு அப்போது உதவாத அரசு முப்பத்தி நாலு ரூபா பெட்ரோலுக்கு ஸ்டேட் கவர்மெண்டே வரி போடுது அதை குறைக்காத இந்த அரசு தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் திருச்சி மாநாட்டில் ஒரு உரிமை

பால் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பேன்னாங்க இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி ரூபா பால் சென்னையில் இன்னைக்கு ஒரு லிட்ரு நாற்பது இருபத்தஞ்சு ரூபா எல்லாருக்கும் கொடுப்பேன்னாங்க யாருக்காக கொடுத்தாங்களா அறுபது வயசுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் பேருந்துல இலவச பயணம் கொடுத்தாங்க சொன்னாங்க யாருக்காக கொடுத்துருக்காங்களா ஆக அவங்களுடைய வாக்குறுதிகளை மக்கள் நம்ப மாட்டாங்க அவங்க நம்பகத்தன்மை உள்ள ஒரு வாக்குறுதி அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கிற நம்பகத்தன்மை களத்துல பெருவாரியாக நிற்கிறது இன்னைக்கு

திரு கேபி முனுசாமி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஆனா அவரை ஏன் திருப்பி எம்எல்ஏ எலெக்ஷன்ல கொண்டு வந்து அவருடைய அந்த பட்டியல் அவருடைய பேர் வந்து இருக்கிறது இல்ல அதையும் நான் கேட்கிறேன் அவர்கிட்ட அப்புறமா கேட்டுறேன் அதை நான் இப்பவுமே நினைவுபடுத்த மறந்துட கூடாது அக்கா சொல்லிட்டேன் அவர் ஞாபகம் போய் சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி வலிமையான சிட்டிங் மினிஸ்டர்ஸ்லாம் நிற்கிறாங்க இல்லையா இது சிக்கலாக இருக்குமான்னு கேட்குறேன் அப்போ நீங்கள் தானே சொன்னீங்க மிக மிக அழகாட்டு பற்கூறு தொகுதியில் எவ்வளவோ நன்மைகளை செய்தாங்க அந்த அம்மையாரு அதே தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க இதெல்லாம் வந்து இவங்க இவங்க என்ன செய்தாங்க என்ன செய்திருக்காங்க மக்கள்கிட்ட கீழ் நிலையில இருக்கக்கூடிய மக்கள் கடுமையான வேதனையில இருக்கிறாங்க வேலை கிடையாது தொழில் கிடையாது திமுக மட்டும்தானா நான் கேட்கிறேன் மற்றவங்க இருக்காங்க இல்ல களத்துல இப்போ நீங்க மற்றவங்கன்னா நம்ம தம்பி சீமான் இருக்காங்க நீங்க அவங்க சொல்லக்கூடாதுங்க இருந்தால நான் ஒரு இத சொல்றேன் நான் கேக்குறது போட்டு போகுமா போகறானு சொல்ல முடியுமா விமர்சனத்தை வெச்சீங்கனா நீ சொல்றதுக்கு பதில் ஆளு இல்ல ஏபிஎஸ் மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்கள் சேர்த்து வச்சாங்க அதுக்கு அப்புறம் தான் அந்த ஆட்சியை தாங்கி புடிச்சு இதுவரை கொண்டு போய் இருக்காங்கன்னு சொல்றது மாதிரி என் தம்பி சீமாம்பை அம்மையார் சசிகலாட்டை பையனு அமமுகவும் ஏடிஎம்கேயும் நீங்கள் இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன நோக்கம் என் தம்பிக்கிட்ட இருக்கு உள்ள அப்போ ஏடிஎம்கே வரணும் ஏடிஎம்கே வரணும்னா ஏடிஎம்கே கூட்டணி வரணும் பாஜக வரணும் அப்போ அந்த நோக்கம் இருக்கா மரியாதை நிமித்தம் போய் பார்க்க போனாலும் அவங்க தரப்பில் சொல்கிறாங்க திருப்பி திருப்பி இல்லை அது போனாக்கி இந்த ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா அந்த அம்மா அதுக்கு பதில் சொல்லுது நானும் அந்த முயற்சி பண்ணேன் முடியலை அப்படின்னு தான் அந்த அம்மா சொல்லுதே தவிர அந்த சப்ஜெக்டை என் தம்பி பேசக்கூடாத நீங்கள் வந்து அமமுகவும் ஏடிஎம்கே எவ்வளோ பெரிய ஊழல் கட்சி நீங்கள் ப தூத்துக்குடியில் பதிமூணு பேரை குறிபார்த்து சுடுறக்கூடிய ஒரு ஆட்சியை அப்போ என் அந்த ஆட்சியை என் தம்பி சீமான் அதை ஏற்றுக்கொள்கிறாங்களா இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அன்புமணி எல்லோரும் கொண்டு கொடுத்தாங்க பட்டியல் நாங்கள் கொண்டு பட்டியல் கொடுத்தோம் அப்போ இந்த ஊழலை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களா என் தம்பி அப்போ பல இந்த மாற்று அணிகள் குறித்து நீங்கள் வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள் மக்கள் மக்களால் கவனிக்கப்படும் நினைக்கிறீங்களா அது எதிரொலிக்கு நினைக்கிறீங்களா தெரிஞ்ச நூறு சதவீதம் இவங்க ஏன் வாராங்க எதுக்கு வராங்க அப்படிங்கிறதுக்கு தான் நூறு சதவீதம் எல்லா மக்களும் அதை தெரிஞ்சிருக்காங்களா கீழே இவங்க அதனால்தான் திமுக அதிமுக அணி அல்லாத அணிகள் எல்லாமே ஒரு பின்புலத்தில் அது ஒரு பெரிய விளம்பரமாக மாட்டிருக்கு நீங்கள் அதை நான் சொல்ல விரும்பலை ஒரு கட்சி தலைவரை கூப்பிட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் அஞ்சு கோடி ரூபா தாரை நீங்க வந்து ஒரு தொழில் அதிபர் வந்து நேரடியா பேசாங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பாட்டு அப்போ பீகார்ல இதே மாதிரிதான் ஓவைசியை வச்சு ஆமா நீங்க வந்து பஸ்வானுடைய பையன் சிராக் பஸ்வான் வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற இடத்துல ஆதரவு இப்போ நிதிஷ்குமார் இருக்க கட்சிகளுக்கெல்லாம் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி செதலடிச்சு இப்படி பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தா ஓட்டு வந்திருக்காங்க இப்ப நீங்க ஏடிஎம்க்கும் பிஜேபி இப்ப கணக்கு தேர்தல் ஆணையத்தை எடுத்துக்கிட்டா எண்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தபால் ஓட்டு அதுல பல பிரச்சனைகள் இருக்கு ஊனமுற்றவர்கள் தபால் ஓட்டு வாங்கி தபால் ஓட்டால ஏற்கனவே நான் தபால் எண்ணாம பாதிக்கப்பட்டு கடும் கஷ்டப்பட்டு வந்துடுச்சு அடுத்த தேர்தலே வந்தாச்சு வர்ற பதிமூணாம் தேதி நல் தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி இப்பதான் இந்த உயர் நீதிமன்றத்துல வாக்கு எண்ணி இருக்கு உச்ச நீதிமன்றம் இப்பதான் அதை எல்லாம் கொண்டு வாங்க நான் சொல்றேன் ஒரு வாய்ப்பு கேட்டுருக்காங்க உச்ச நீதிமன்றம் கேட்டு அதேமா பேருக்கு நினைக்க வர்ற பதினாறாம் தேதி ஒரு நல்ல தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி நம்புதேன் அப்போ இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி நீங்க சொன்ன அமைச்சர்கள் எல்லாம் பணபலத்தையும் நம்பி மத்திய மாநில அரசு அதிகாரத்தில் இருக்கிறனால அதிகாரிகளுடைய துணையோட செயலாணி நினைக்கீங்க அது தவறு இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே அங்கே என்ன நடந்தாலும் ஃபைல்ல கைட்டு போட மாட்டாங்க நம்ம சேக் சொன்னாங்க முஸ்லீம்களுக்கு எதிராட்டு இல்ல பாரதிய ஜனதா கட்சி அது ஒரு கொள்கையோட இருக்கு ஏடிஎம்கே அப்படி இல்ல அப்படினு சொன்னாங்க தமிழ்நாடு முழுவதும் சிஏஏ இருக்கட்டும் அல்லது முத்தலாக்காக இருக்கட்டும் அல்லது இந்திய குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து மக்கள் முழுவதும் ரோட்டம் இருந்தாங்களே இந்த அரசு அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தது அவ்வளோ பெருமையிலேயும் வழக்கு போடலையா அதையும் நீங்கள் மனதில் கொள்ளணும்னு சொல்லி ஐயா ஜென்ராம் சார் எப்போவுமே ஒரு கண்ணியமான ஆள் திமுக அதிமுக அல்லாதவங்களையும் கண்ணியமாட்டு நடத்தணும் அப்படின்ட்டு சொன்னாங்க யாருமே அவங்கள கண்ணிய குறைவாக சொல்லலை நான் உட்பட அவங்களுடைய நடவடிக்கைகள் நடந்த சம்பவங்களை உங்களுடைய கவனத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதான் சொன்னமே தவிர வேற ஒன்றும் இல்லை நிச்சயமாட்டு கட்சிகளை மாற்று கட்சிகளை மதிப்பதில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் உட்பட இப்போது இருக்கக்கூடிய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிக மிக நாக நடத்துவார் என்பதையும் நான் உங்களுடைய பணிவான கவனத்துக்கு சொல்லிக்